வேலை தேடும் அத்தனை நபர்களுக்கும் வணக்கம். இதுனும் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக பார்க்க போற வேலை வாய்ப்பு தகவல்கள் அப்படின்றது நம்மளோட மத்திய அரசு 1800 வேலை வாய்ப்புகளை டெக்னிக்கல் கிராஜுவேட்ஸ்ல இருக்கிறவங்களையும் கிராஜுவேட்ஸ்ல இருக்கிறவங்களையும் 7th பே கமிஷன்ல மிக நல்ல சம்பளத்துல வேலைக்கு எடுக்கிறதுக்கு அறிவிச்சிருக்காங்க. அத பத்திய தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய அரசு 1800 வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். யார் மூலமா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலமா அறிவிச்சிருக்காங்க. அதில் நம்ம உங்களுக்கு கிளாரிட்டியாக 1 by 1 எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதில் என்ன மாதிரியான தகுதிகள்லாம் கேட்குறாங்க, எக்ஸாமினேஷன் எப்போ, எக்ஸாமினேஷனுக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி தகவல்களை ஒன்று சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிளாரிட்டியாக பாருங்கள். இதில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்றவங்க இந்த ரிக்ரூட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 மத்திய அரசு நிறுவனங்களுக்கு தேவையான வேலையாட்களை எடுக்கிறாங்க. இதில் டெக்னிக்கல் கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்கள எடுக்கிறாங்க. அதே டைமில் கிராஜுவேட் டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் பிஇ படித்தவங்களையும் பிடெக் படித்தவங்களையும் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்றது தெளிவாகவே இவங்க இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றிய டீட்டெயிலில் பின்னாடி 1 by 1 சொல்லுவோம். 11வது மாதம் வரைக்கும் இருக்குது அப்படின்றதையும் பதிவு பண்ணுறோம். இதில் நோட்டிஃபிகேஷனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிப்ளமோலையும் இன்ஜினியரிங் பிஇ பிடெக்கில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க, எலக்ட்ரிக்கல் படித்தவங்க, மெக்கானிக்கல் படித்தவங்களை தான் வேலைக்கு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய டிப்ளமோ அங்கீகாரம் பெற்ற கல்லூரியில் படிச்சிருக்கணும் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா 30 வயது வரை இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் ஜெண்டர்னு பார்த்தீங்கன்னா இது ஆண்களுக்கான வேலை வாய்ப்பா இல்லை பெண்களுக்கான வேலை வாய்ப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்றது 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சில ஜாதியின் அடிப்படையிலையும் சில சலுகைகளினுடைய அடிப்படையிலையும் வயது வரம்பு அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் படி அவங்க அதிகரிச்சிருக்காங்க. அதை பற்றிய தகவல்களை நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்றத பதிவு பண்ணுறேன். உங்களுக்கான சேலரி அப்படின்றது ஒரு மாதத்திற்கு குறைஞ்சபட்சம் 35400 ரூபாயிலிருந்து 112400 ரூபாய் வரைக்கும் வழங்கப்படும். ஏன்னா இது 7th பே கமிஷனுக்கு கீழே எடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படின்றதால. ஓகே, எப்படி நான் அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வீடியோவுக்கு ரைட் சைடில் கீழே ஒரு ஏரோ மார்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி கீழே போனீங்கன்னா அந்த கேரியர் பேஜோட லிங்க் கொடுத்துருக்கோம், நோட்டிஃபிகேஷன் லிங்கோட கொடுத்துருக்கோம், அடுத்தது அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் அப்படின்றதும் கொடுத்துருக்கோம். அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் யூசர் லாகின் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத பதிவு பண்ணுறேன். இதில் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் எந்த பேசிஸில் இவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பேப்பர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஒன்று. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய அடிப்படையில் மொத்தம் 2 எக்ஸாமினேஷன் அப்படின்றது இருக்குது. இதில் எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது, சிலபஸ் என்ன, எக்ஸாமுக்கு கொஷின் பேப்பரோட மாடல்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக லிங்க் பை லிங்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எக்ஸாமினேஷனுக்கு எதாவது ஃபீஸ் பே பண்ணணுமானு கேட்டால் கண்டிப்பாக ஃபீஸ் பே பண்ணணும். ஃபீஸ் அப்படின்றது 100 ரூபாய் அப்படின்றது ஆன்லைன் மோடில் நீங்கள் டெபிட் கார்டு மூலயமாவோ யூபிஐ மூலயமாவோ நெட் பேங்கிங் மூலயமாவோ பே பண்ணலாம். பெண்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும் 100 ரூபாய் ஆன்லைன் ஃபீஸ் அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், அப்ளை பண்ணுறது அப்படின்றது நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கு உள்ளே போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதில் அப்ளை கொடுத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்றது தான் இந்த போஸ்ட்டோட பேர், ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட். அந்த போஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணிவிட்டு ஆன்லைன் பேமெண்ட் முடித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டதாக அர்த்தம். உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எப்பொழுது, உங்களோட இன்டர்வியூ எப்பொழுது அப்படின்றத அவங்க உங்களுக்கு பின்வருமாறு நோட்டிஃபிகேஷனில் கிளியராகவே கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் உள்ளவே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தரவாக ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றத பதிவு செய்கிறேன். பேசிக்கான இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கோம். டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்றத பதிவு செய்கிறேன். இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எப்பயுமே வேலைவாய்ப்பு தகவல்கள் தெரியாமல் போகிறதாலே நிறைய தகுதியான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படின்றது கிடைக்கிறதுல சிரமம் இருக்குது. எல்லா இளைஞர்களுக்குமே கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு முதற்கொண்டு எல்லாருக்குமே வேலைவாய்ப்பு தகவல்களை கொண்டுன்னு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு மட்டும்தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம். எனவே இந்த வீடியோவை பார்த்துட்டு தகுதி இருக்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான மத்திய அரசு வேலைன்றது நல்ல சம்பளத்தில் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.